இணை ஒருங்கிணைப்பாளர் ஒருங்கிணைப்பாளர் என்ற பதவி தொடரத்தானே செய்து அவர் இன்டெரக்டாக அவர் பேசுனது என்னன்னா சசிகலா வந்தாங்கன்னா ஃபுல் கண்ட்ரோலும் அவர்களிடம் செல்ல போவதில்லை இப்போ ஒன்றுமையாக இருந்து செயல்பட்டோன்னா எதிரிகளை வீழ்த்த முடியுன்ற டோனில் அவர் பேசியிருக்காங்க அதில் வந்து அன்வர்ராஜா அவர்கள் மீது பஞ்சாயத்து என்னன்னா அவர் யாரோ ஒரு அதிமுக தொண்டர்கிட்ட பேசும்போது நல்லவேளை அதிமுக தொற்று இல்லைன்னா ஆனால் இருந்தாலும் எடப்பாடி தேர்தலை ஜெய்சிந்தாப்படனா நான் தான் எம்ஜிஆர்னு சொல்லிட்டு சுற்றி இருந்திருப்பான்னு பேசியிருக்காரு இது வெளியிலேயே சமூக வலைதளங்களிலே வந்துடுச்சு நீ எப்படி அந்த மாதிரி பேசலான்ட்டா முத பஞ்சாயத்து இந்த மாதிரி பேசுனது தவறுன்னு அவரை மன்னிப்பிய சொல்லுங்கள் நாங்கள் அதை பற்றி பேசலை அப்படின்னு சொன்னோம் மன்னிப்பு அதிமுக எதிர்காலம் வந்து தெரிஞ்சு கவனமாக தான் இந்த வார்த்தையை பயன்படுத்துகிறேன் என்ற சூழலில் நான் சொல்கிறேன் அதிமுக எதிர்காலம் கேள்விக்குறியா இன்று வந்து எனக்கு வந்த தகவல் என்று காலை எனக்கு வந்த தகவல் என்னென்னு கேட்டிங்கன்னா அதிமுகவை சேர்ந்த முன்னாள் எம்எல்ஏக்கள் கட்சி பதவியில் இருந்து பறிக்கப்பட்டவர்கள் அதிருப்தியில் இருப்பவர்கள் அத்தனை பேரையும் பிஜேபி தொடர்பு கொண்டிருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு உத்தரப்பிரதேச சட்டப்பேரவை தேர்தலில் பிஜேபி படுதோல்வி அடைவர் அடைஞ்சாங்கன்னா அவர்களுடைய ஃபோக்கஸ் யூபி அண்ட் லோக்சபா எலெக்ஷன் நோக்கி பயணிக்கும் அப்படி ஒருவேளை அவர்கள் மீண்டும் ஜெயிச்சாங்கன்னா ஏடிஎம்கே எல்லாம் துவம்சம் பண்ணி செல்லு செல்லாக பிரிச்சிருவாங்க தமிழில் முதன்மையான அரசியல் ஊடகமாக திகழும் ஆதன் தமிழ் நீர்களுக்கு அன்பு வணக்கங்கள் இன்று நம்முடைய ஆதன் தமிழின் சிறப்பு நேர்காணல் போய் இணைந்திருக்கிறார் மூத்த ஊடகவியலாளர் மதிப்பிற்குரிய திரு சவுக்கு சங்கர் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் மகிழ்ச்சி சமீபத்தில் நடந்து முடிந்த நிர்வாக குழு கூட்டம் பார்த்தீங்கன்னா அதிமுக மாடு சில கூட்டம் நடந்து நடந்து முடிஞ்சிருக்குது அதில் நிறைய விஷயங்கள் வெளியில் வருது சில விஷயங்கள் கசிந்து தான் வெளியில் வந்துச்சு மூத்த தலைவர்களை சில பேர் அடிக்க போனதாலாம் செய்திகள் வந்துச்சு உள்ளுக்குள்ள சில முரண்பாடுகள்லாம் பற்றி பேசினாங்க அப்படிலாம் சொல்கிறாங்க இந்த மாவட்ட கூட அடிப்படையில் எதுக்காக போடப்பட்டுச்சுன்னு பார்த்தீங்கன்னா நகர்ப்புற தேர்தலில் வந்து எப்படி சந்திக்கலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு அடிப்படையான ஒரு முகாந்திரமாக தான் அதை பார்க்க முடியுது இந்த மாநகரங்கள் கூட்டத்தில் நடந்த விஷயங்களை நீங்கள் எப்படி அனலைசிஸ் பண்ணுறீங்க எதுக்காக அந்த கூட்டம் போட்டிருப்பாங்க நீங்கள் நினைக்கிறீங்க கூட்டம் நிச்சயமா நீங்க சொன்ன மாதிரி நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலை எப்படி சந்திக்கிறதுக்குன்னா ஏன்னா ஒரு எந்த பார்ட்டியாக இருந்தாலும் ஸ்ட்ராஜைஸ் பண்ணணும் நீங்க இந்த போயிட்டு பார்த்தீங்கன்னா திமுக விருப்ப மனு வாங்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன் ஒத்த ஓட்டு வாங்குற கட்சியெல்லாம் வந்து விருப்ப மனுலாம் வாங்கி பெருசாக ஜெயிக்க போகிற மாதிரியே விருப்ப எல்லாம் வந்து வேகமாக வாங்கிட்டு இருக்காங்க அப்படி இருக்கும்போது இந்த கட்சி நேற்று நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல்களை எப்படி சந்திப்பது கூட்டணி வியூகங்கள் ஏன்னா பிஎம்கே எம்கே வந்து கூட்டணி இன்னைக்கு மெயினாக அவங்க பேசியிருக்க வேண்டிய அஜெண்டா ஏன்னா பிஜேபி கூட இருந்தது வந்து ஒரு வகையில் சட்டப்பேரவை தேர்தலிலும் அவர்களுக்கு பின்னடைவை ஏற்படுத்தியது ஊரக உள்ளாட்சி தேர்தலிலும் அது பின்னடைவை ஏற்படுத்தியது என்று பலர் வந்து அந்த கட்சியில் நினைக்கிறார்கள் அதற்காகத்தான் இந்த நேற்று வந்து அந்த கூட்டம் கூட்டப்பட்டது ஆனால் அந்த நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலை பற்றி ஒரு வார்த்தை கூட பேசலை கூட்டே போட்டு பத்தி பேசவே இல்லையா அதை பத்தி பேசல அண்ட் நீங்கள் அடிக்கடி பார்த்துட்டு ஒன்றரை கோடி அதிமுக தொண்டர்கள் எல்லாரும் சொல்லுவாங்க அடிக்கடி ஜெயலலிதாவும் இதை பயன்படுத்திட்டாருன்னு நினைக்கிறேன் ராணுவ கட்டுப்பாட்டோடு பேசுவாங்க நேத்து வந்து நீங்க சொன்னீங்க அடிக்க பாய்ந்திருக்கிறார்கள் சொன்னீங்க வரக்கூடிய நாட்களில் பாய்ந்து விடுவார்கள் ஓ அந்த எண்பதுகளில் ஜானகி ராமச்சந்திரன் ஒரு பதிமூன்று நாட்கள் முதலமைச்சராக இருந்தப்ப பெரும்பான்மையை நிரூபிக்க சட்டப்பேரவை கூட்டப்பட்டது அப்போ வந்து சிட்டி போலீஸ் உள்ள பூந்து எம்எல்ஏஸ் எல்லாம் அடிச்சு வெளியில பத்து நாங்கள் வேட்டு கட்டிலாம் கிழிஞ்சது உங்களுக்கு நினைவு இருக்கும் அது ராயப்பேட்டை அதிமுக அலுவலகத்தில் விரைவில் அரங்கேறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறான் இதுக்காக அப்படி சொல்லணும் அப்படி என்ன ஒரு உள்முரண்கள் உருவாகிடுச்சுன்னு நான் கேட்குறேன் அதிமுகவில் இன்று எல்லோரும் தலைவராகிவிட்டார்கள் அதுதான் பார்க்க முடியும் முன்னாடி வந்து எங்க அந்த அதிமுக போற்றிய கார் டயரை பார்த்தாங்கன்னா அத்தனை பேரும் ஒரு இராணுவ கட்டுப்பாட்டோடு குனிவதை நாம் பார்த்துருக்கிறேன் அன்றைக்கி வந்து அவங்களுக்கு பிரச்சனையே கிடையாது அம்மா வராங்கன்னு தொப்பு கீழே கொடுவாங்க இவ்வளோ வந்து எந்திரிச்சும் சத்தம் படாமல் போவாங்க தனிப்பட்ட முறையில் பேசும்போது கூட அதிமுக தலைவர்லாம் அம்மா அப்படின்ட்டு நான் பேசுவதை நானே பார்த்துருக்கிறேன் இன்றைக்கி ஜெயலலிதா பிறகு எல்லோரும் லீடருங்க சார் ரெண்டு பேரும் சில லீடர் இப்போ கூட ஒருத்தர் ஓபிஎஸ் ஒருத்தர் இபிஎஸ் கட்சி ஒருங்கிணைப்பா இணை ஒருங்கிணைப்பாளர் தானே இருந்துகிட்டு இருக்காங்க அந்த இணை ஒருங்கிணைப்பாளர் ஒருங்கிணைப்பாளர் ஆகியோர் நேற்று அவர்கள் தான் கூட்டத்தை நடத்தினார்கள் அவர்கள் இருந்தனர் அவங்க இருக்கும் போது தானே முன்னாள் சட்டத்துறை அமைச்சர் அடிக்க பாஞ்சாரு நீங்க தான் சொல்றீங்க ரெண்டு பேர் அவங்க தான் கட்சியை வழிநடத்துறாங்கன்னு அப்ப அவங்க முன்னாடி ஒரு மூத்த அதிமுக தலைவர் ஒரு முன்னாள் எம்பியோட சட்டை பிடிக்கிறதுக்கு வந்து போறாருன்னா ரெண்டு எம்பி முன்னாள் எம்பி வைத்தியலிங்கம் அன்னர் ராஜா ரொம்ப கொஞ்சம் வயசானவர் பயந்துட்டு உட்கார்ந்தாரு வைத்திலிங்கம் வா பார்க்கலாம் அப்படின்றாரு அப்புறம் சி வி சண்முகம் சிவிசண்முகம் அடிக்க பாய்ந்தது அடிக்க பாய்ந்ததுன்னு சொல்கிறது எல்லாமே திரு சி வி சண்முகம் அவர்களை மட்டும்தான் குறிக்கிறது அவர் ஒரு பெரிய ஸ்காட்லாண்ட இன்வெஸ்டிகேட்டர்ல சசிகலா அவர்கள் பெங்களூர்லேருந்து வரும்போது டிஜிபி ஆஃபீஸில் போயிட்டு கொடி பயன்படுத்தக்கூடாது கம்ப்ளைண்ட் கொடுத்துரு என்ன சொன்னாரு ஞாபகம் இருக்கா ஆயிரம் மனித வெடிகுண்டுகள் வருது அப்படின்ற அளவுக்கு அவரோட அறிவு முதிர்ச்சி பக்குவம் இதெல்லாம் இருக்குது அவர் தான் இரண்டு முறையும் அடிக்க பாய்ந்திருக்கார் ஒருமையில் தொடர்ந்து பேசுனது கூட்டத்தில் எல்லாருக்கும் முன்னாடி கூட்டத்தில் எல்லாருக்கும் முன்னாடி ஒருமையில் பேசுறது அதற்கு தான் வேறு சில தலைவர்கள் எழுதிருச்சு என்னேன் நீ பாட்டு எல்லாத்தையும் ஒருமையில் பேசிருக்கு எங்களுக்கு பேச தெரியாது இப்படி தான் நடந்துச்சு அந்த கூட்டம் ஒட்டு மொத்த கூட்டமும் இரண்டு மூன்று மணி நேரம் நடந்திருக்கிறது மூன்று மணி நேரமும் இதுதான் இன்னொரு விஷயம் அருள் மொழி இந்த நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல்ன்றது ஒரு புறம் இருக்கட்டும் அதிமுகவில் பொதுச்செயலாளருக்கு அடுத்தபடியாக அதிகாரமிக்க பதவி எது அப்படின்னு கேட்டிங்கன்னா அவைத்தலைவர் பதவி ஓகே மதுசோதன் இறந்து மூன்று மாதங்கள் கடந்து விட்டனும் மூன்று நான்கு மாதங்கள் இருக்கும் அதை பற்றி வாய் தருகிறாங்க வந்து உங்களுக்கு இன்றைக்கி இந்த ஆப்சன்ஸ் ஆஃப் ஜென்ரல் செக்ரட்டரி போஸ்ட்டு அவைத்தலைவருக்கு தான் பெரிய அதிகாரங்கள்லாம் இருக்குது இன்றைக்கி அதை வந்து அவங்களால் வந்து இன்றைக்கி அதை பற்றி பேசக்கூட முடியல பாருங்கள் ம் பெரிய அந்த சிக்கல் நீடிப்பதாக என்னென்னு நான் பார்க்குறேன்னா பதினோரு பேர் கொண்ட அந்த வழிகாட்டும் குழுவை பதினெட்டு பேர் கொண்ட குழுவாக மாற்ற வேண்டும் என்று அதிமுகவின் மூத்த தலைவர்களில் ஒருவரான திரு கே எஸ் செங்கோட்டையன் அவர்கள் நேற்று பேசியிருக்கிறார் அதுக்கான அதிகாரத்தை அதிகமாக்கணும் அப்படிங்கிறது குறித்தும் இருக்கணும் அப்படின்னு பேசியிருக்காரு அதை வந்து நம்ம எந்த எப்படி வந்து அதை இன்ஃபர் பண்ணணும் அதை எப்படி நம்ம இன்டர்பிரேட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதுக்கு ரெண்டு பேருக்கு அதிகாரம் பதினெட்டு பேர் கூடுது அப்படி தானே அதை புரிஞ்சுக்க முடியும் அண்ட் அவர் கூடுதலாக என்ன சொல்லியிருக்காருன்னா பதினோரு பேர் கொண்ட வழிகாட்டும் குழுவுக்கு அதிகாரம் இல்லை இப்போ வரைக்கும் என்ன ஸ்ட்ரக்சர் சொல்லலாம் அப்படிங்கிறாங்க என்ன அதிகாரம் கூட கட்சியை வந்து இந்த குழு தான் வழிநடத்தணுங்கிறத உறுதிப்படுத்த சொல்லி கேட்குறாரு செங்கோட்டையன் இந்த குழு தான் வழிநடத்தணும் என்பதை உறுதி செய்ய வேண்டும் என்பதை மட்டும் செங்கோட்டையன் கேட்கவில்லை பதினொரு பேரை பதினெட்டு பேரை எக்ஸ்டெண்ட் பண்ணுன்றாரு உங்களுக்கு எந்த அளவுக்கு கட்சி வந்து இது போல் நடக்கிறது என்றால் கடந்த முறை நீங்கள் வந்து இந்த திரு ஓ அவர்கள் அந்த தர்மயுத்தத்துக்கு பிறகு அவர் இணையும் சமயத்தில் பார்த்தீர்கள் என்றால் வழிகாட்டும் குழுலாம் ஒரு கண்டிஷனா போட்டுட்டு அவர் இணைச்சாரு இணைக்கிற சமயத்தில் ஒரு ரெண்டு மூணு கண்டிஷன் போட்டார் அம்மாவோட சாவில் மர்மம் இருக்கு அதனால நீதி விசாரணை அமைக்கணும் நீதி விசாரணை அமைக்கணும்ன்றது அது ஒன் ஆஃப் தி முக்கியமான கோரிக்கை அந்த ஆணையம் வந்து உங்க இணைஞ்ச உடனே வந்து நீதி அமைக்கப்பட்ட ஆறுமுகசாமி ஆணையம் அமைக்கப்பட்டுச்சு கடைசி வரைக்கும் இந்த ஆளுக்கு சம்மன் கொடுத்து போய் அப்படியே ஆகல உங்களுக்கு ஞாபகம் இருக்கா அந்த கோரிக்கை நிறைவேற்றப்பட்டுச்சு தெண்டமாக ஒரு ஜட்ஜு தான் சம்பளம் வாங்கிட்டு உட்காந்துருக்காரு இதுக்காக அந்த ஆணையத்தின் சார்பாக உச்சநீதிமன்றத்தில் வேறு போய் வக்கீல் ஃபீஸு கொடுத்து தெண்டமாக செலவு பண்ணிகிட்டு உட்காந்துருக்காங்க ஆனால் அந்த அந்த ஆணையம் அமைக்கப்பட்டதை தவிர திரு ஓபிஎஸ் அவர்கள் அந்த ஆணையத்தின் முன்பாக ஆஜராகவில்லை அப்பொழுதே இந்த வழிகாட்டும் குழு என்ற பேச்சு எழுந்தது ஆனால் இரண்டு வருடங்களுக்கு பிறகுதான் இந்த வழிகாட்டும் குழு அமைக்கப்பட்டதுன்றது நினைவு நினைவு அதுலேயும் அந்த பதினோரு பேர்ல யார் மெஜாரிட்டி என்ற சிக்கல் எழுந்தது ஓபிஎஸ்க்கு ஒரு அஞ்சு பேர் இவருக்கு ஒரு ஆறு பேர் அப்படின்ற மாதிரியான ஒரு ஆறு பேர் ஓபிஎஸ் அஞ்சு பேர் தான் இருந்தாங்க அஞ்சு பேர் இருந்தாங்க அங்கே வந்து உங்களுக்கு பவர் ஸ்ட்ரகிள்ன்றது தொடர்ந்து நீடித்துக் கொண்டிருக்கிறது என்பதை நம்மால் பார்க்க முடிகிறது அதற்கு பிறகு வந்து இன்னைக்கு பதினெட்டு பேரை ஆக்குங்க அப்படின்ட்டு இவர் சொல்றாரு எடப்பாடி பழனிசாமி பேசும்போது இப்போ இருக்கிற இந்த துணை ஒருங்கிணைப்பாளர் இந்த ஸ்ட்ரக்சர் நல்லா தானே இருக்குது ஸ்மூத்தாக தானே ஓடிக்கிட்டு இருக்கு நாங்கள் வந்து ஒருங்கிணைப்பாளர்கள் இணை ஒருங்கிணைப்பாளர் என்று இருந்தாலும் கூட கட்சியை எடுக்கும் அனைத்து முடிவுகளையும் நாங்கள் அனைவரிடமும் கலந்தாலோசித்து தானே எடுக்கிறோம் அப்படின்னா இன்டெரக்டாக அவர் ஹீஸ் ரிபர்ட்டிங் செங்கோட்டை அதை விரும்பல ஏற்றுக்கல விரும்பல ஓகே ஆண்டு வந்து இவர் இப்படி சொல்கிறாரு அன்வர் ராஜா வந்து பிஜேபியோட இந்த பிஜேபின்ற வார்த்தை அந்த கூட்டத்தில் பேசுறதுக்கு அவ்வளோ பேரும் பயந்துருக்காங்க ஓ மறைமுகமாக கூட்டணியை நாம் மறுபரிசீலனை செய்யணும் சிறுபான்மையினர் வாக்குகளை பெறணும் இப்படி தான் பேசுறாங்க வழி பிஜேபின்ற வார்த்தையை சொல்ல பயப்படுறாங்க ஏங்க உங்கள் கட்சியில் வழிகாட்டும் குழுவில் இந்த பதினோரு பேர் வழிகாட்டும் குழுவில் உறுப்பினராக இருந்த முன்னாள் சோழவந்தான் எம்எல்ஏ திரு மாணிக்கம் அவர்கள் பிஜேபியில் போய் வந்து சேர்றாரு ஒரு நாள் வழிகாட்டும் குழுவில் இருக்காருன்னா ஒரு முக்கியமான பிரமுகர் தான் அதிமுகவை பொறுத்தவரை அவங்க போய் சேர்றாரு தான் உங்கள் கட்சி எத்தகைய நெருக்கடிகளை சந்தித்துக் கொண்டிருக்கிறது என்பதை இவர்கள் உணர வேண்டுமா இல்லையா கண்டிப்பாக இவங்க வந்து என்னென்ன பேச்சுலாம் வந்திருக்காங்க ரொம்ப ஜாதி சண்டையை வந்துருச்சுங்க உள்ள பத்து புள்ளி அஞ்சு பர்சன்ட் கொடுத்ததுனால தான் நமக்கு இந்த வாக்கு போச்சு தென் மாவட்டங்களில் முக்களத்துவர் சமூகத்தின் வாக்குகள் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அன்வராஜா அவர்களும் இதை குறிப்பிட்டிருக்கிறார் திரு வைத்தலிங்கம் அவர்களும் இதை குறிப்பிட்டிருக்கிறார் வன்னியர்களும் கவுண்டர்களும் வாக்களிக்கவில்லை என்றால் இந்த அறுபது சீட்டு வந்திருக்காதுன்னு சி விஷன் சண்முகம் பதிலுக்கு பேச யாரு ஓட்டு போட்டா இந்த கட்சிக்கு அப்படின்னு பேச இது சாதி சண்டை மாதிரி தான் மாறி இருக்குன்றீங்க ஆமா அது ஒரு இந்த இம்சை அரசன் திரைப்படத்தில் வருவது போல சாதி சண்டை மைதானமாக தான் ராயப்பேட்டை அதிமுக அலுவலகம் மாறிவிட்டது என்று தான் அதிமுக பிரமுகர்கள் பேசுகிறார்கள் நேற்று மாலை வந்து இந்த ஏடிஎம்கே கே பீட்டு பார்க்குற பத்திரிகையாளர்களையும் எனக்கு தெரிந்த அதிமுக தலைவர்கள்ட்டையும் பேசலாம் அப்படின்னு போ முயற்சி செஞ்ச போது பெரும்பாலான ஏடிஎம்கே எடுத்து ஃபோனை சுவிச் ஆஃப் பண்ணி வச்சுருந்தேன் நேற்று நடந்த இந்த சம்பவங்கள் வந்து அதிமுகவின் குழப்பத்தில் ஒரு தொடக்கம் இல்லை நீங்கள் வந்து கூட்டணியை மறுபரிசீலனை பண்ணணும்னு தலைவர்கள் சொன்னதாக சொல்றீங்க ஆனால் அண்ணாமலை நேரில் போய் இபிஎஸ் அவர்களை பார்த்து இந்த நகர்ப்புற தேர்தல் எங்களோடய கூட்டணி உறுதி நாங்க அவங்கள கூட்டணி வைக்க போறதை உறுதிப்படுத்திடுறாங்க அப்போ தலைமை ஒருங்கிணைப்பாளரும் சரி இணை ஒருங்கிணைப்பாளரும் சரி முடிவு எடுத்துட்டு தான் சொல்றாங்களா கட்சி முடிவு எடுத்துட்டு கூட்டணி நாங்க வச்சுட்டோங்க பிஜேபி கூட அப்படின்னு முடிவு எடுத்துட்டு தானே சொல்ற மாதிரி இருக்கு நான் கேக்குறேன் அதிமுக வந்து பிஜேபி கூட கூட்டணி வச்சிருக்குதா இல்லையா அப்படின்றத முடிவெடுக்கிறது பிஜேபி இவங்க எப்படி முடிவு எடுப்பாங்க இந்த கட்சிக்கு தலைமை இருந்தா தானே நீங்க இண்டிபெண்டா முடிவு எடுக்க முடியும் நீங்க வந்து ரொம்ப ஒரு காம்ப்ளிகேட்டடான பெர்முட்டேஷன் அண்ட் காம்பிடே காம்பினேஷனுக்கெல்லாம் நம்ம போகணும் ரொம்ப எளிதா அனலைஸ் பண்ணலாமே எந்த அரசியல் கட்சியாக இருந்தாலும் ஒரு தேர்தலில் பின்னடைவை சந்திக்கும் போது இது இடதுசாரி கட்சிகள் எல்லாம் கிட்டத்தட்ட மணிக்கணக்கில் விவாதிப்பாங்க எங்க தப்பு பண்ணணும் அப்படின்ட்டு எல்லா தேர்தலையும் எல்லா தேர்தலையும் விவரிச்சுப்பாங்க அவங்க சிபிஎம் பார்ட்டிசிபேட் பண்ற தேர்தலில் மட்டும் இல்லை சிபிஐ சிபிஎம் பார்ட்டிசிபேட் பண்ணுற ஒவ்வொரு தேர்தலையும் மக்கள் எந்த பேட்டர்னில் வாக்களிச்சிருக்காங்க ஏன் இப்படி வாக்களித்தார்கள் இதெல்லாம் அனலைஸ் பண்ணுவாங்க கண்டிப்பா இது எல்லா பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்க்கும் இட்ஸ் அ பேசிக் திங் நீங்கள் இந்த மாதிரி வந்து தொடர்ந்து இரண்டு தேர்தல்களில் நீங்கள் பின்னடைவை சந்தித்தீர்கள் ஒன்று ஃபஸ்ட்டே வந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் இவர் நாடாளுமன்ற தேர்தல் இவர் வாஷ் அவுட்டு அதற்கு பிறகு சட்டப்பேரவை தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தொன்னில் தோல்வி இங்கே வந்து மூன்றரை சதவீதம் தான் வாக்கு வித்தியாசம்னு சொன்னால் கூட அது தோல்வி 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 தான் அந்த தோல்வியை நீங்கள் ஏன்னா வந்து இவங்க வந்து இப்போ ஒரு பதினஞ்சு சீட்டு ஜெயிச்சு டிஎம்கே அப்படியே அதை ஸ்வீப்பு பண்ணியிருந்தாங்கன்னா பெரிய அளவில் அதில் ஆராய்வு செய்வதற்கு எதுவும் இல்லை ஏன்னா வந்து நம்ம அதிமுக மீது கோபம் இருந்தது மக்கள் வந்து பெருவாரியாக திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு வாக்களித்தார்கள் என்று சொல்லலாம் நூலையென்னு சொல்லாவிட்டா கூட ஒரு ஒரு சின்ன ஸ்பேஸ்ல தான் இவர்கள் வெற்றியை தவறவிட்டிருக்கிறார்கள் அப்போ இந்த சின்ன ஸ்பேஸ்ல வெற்றியை தவற விட்டதற்கு காரணம் நாம் அமைத்த கூட்டணி என்றதை இங்க ஆலோசனை பண்ணிருக்கணும் எல்லாத்தையுமே ஆலோசனை ஆலோசனை பண்ணணும்னு சொல்றேன் பத்து புள்ளி அஞ்சு சதவீதத்தை வந்து தேர்தல் அறிவிப்பு நாள் என்று நாம் மசோதாவாக கொண்டு வந்தது காரணமா பிஜேபியோடு கூட்டணி சேர்ந்ததால் சிறுபான்மையினரின் நம்பிக்கையை நாம் இழந்தோமா திராவிட முன்னேற்ற கழகம் எந்த வகையில் மக்களின் நம்பிக்கை பெற்றது ஒரு இருபது தொகுதிகளுக்கு மேல் வந்து வெறும் இரண்டாயிரம் வாக்குகளுக்கு கீழ்தான் வாக்கு வேறுபாட்டில் நாம் வெற்றி அல்லது தோல்வியை சந்தித்திருக்கிறோம் என்ன தவறுகள் செய்தன எந்த அமைச்சர் வந்து செலவு பண்றேன்னு சொல்லிட்டு செலவு பண்ணாம கோட்ட விட்டோம் பண்ணாதான் வரக்கூடிய நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் அடுத்து வரக்கூடிய மக்களவை தேர்தல் இதில் எல்லாம் நீங்க உங்களோட தவறுகளை திருத்திக் கொள்ள முடியும் பேசவே பயப்படுறீங்க உங்கள் கட்சி ஃபஸ்ட்டு வந்து இந்த லோக்கல் பாடி எலெக்ஷனுக்கு பிறகு ஒரு அனாலிசிஸ் மீட்டிங் நடக்கணும் ஃபஸ்ட் அசம்பி ரிசல்ஸுக்கு பிறகு ஒரு டீடைல் அனாலிசிஸ் நடத்திருக்கணும் நடக்கல உள்ளாட்சி தேர்தலில் தோற்றிங்க ஏடிஎம்கே பீரியடில் நடந்த உள்ளாட்சி தேர்தலில் கூட திமுக கணிசமான இடங்களில் வெற்றி பெற்றது அது போல ஒரு வெற்றியை உங்களால் பெற முடியவில்லை ஏன் அப்படின்றத அனாலிஸ் இருக்கணும் பிஜேபியோடு நாம் அமைத்திருக்கும் கூட்டணி நமக்கு பலமா பலவீனமாக இதை குறித்து வெளிப்படையாக கூட்டத்தில் யாரும் பேசவே இல்லை பிஜேபிட்டு பேரை சொல்கிறதுக்கே பயப்படுறாங்க இல்லைங்க அப்படி இருக்கும்போது சுய பரிசீலனை செய்து கொள்ள ஒரு அதிமுக தலைவரும் தயாராக இல்லை நேற்று நடந்த கூட்டத்தில் சசிகலா அவனோட பேரை பயன்படுத்தி இருக்கிறாங்களா அவங்கள பத்தின பேச்சு பயன்படுத்தினாங்க பயன்படுத்துறாங்க பேசினாங்க அன்வர் ராஜா அவர்களே சசிகலா பேச்சை போது கூட்டத்தில எல்லாம் கத்துறது சசிகலா பத்தி பேசாதங்க அப்படின்னு கத்துறது ஓபிஎஸ் வந்து கிட்டத்தட்ட அவரோட அவரோட மூடு எந்த பக்கத்து போதுன்றதை இண்டிகேட் பண்ணிட்டாரு நான் டி டி ரெண்டாயிரத்தி பதினேழுலயே சந்திச்சேன் கட்சி ஒன்னா இருக்கணும் நம்ம எல்லாம் ஒன்னா இருந்தாதான் எதிரிகளை இது பண்ண முடியும் நான் கட்சியோட நலனுக்காக தான் நான் பண்ணேன் அத்து இணை ஒருங்கிணைப்பாளர் ஒருங்கிணைப்பாளர் என்ற பதவி தொடரத்தானே செய்து இங்க இப்போ இன்டெரக்டாக அவர் பேசுனது என்னன்னா சசிகலா வந்தாங்கன்னா ஃபுல் கண்ட்ரோலும் அவர்களிடம் செல்ல போவதில்லை நம்ம ஒன்றுமையாக இருந்து செயல்பட்டோன்னா எதிரிகளை வீழ்த்த முடியுன்ற டோன்ல அவர் பேசியிருக்காரு ஓபிஎஸ் வந்து பேச கூட்டத்தில் பேசி அண்ட் வந்து திரு சி வி சண்முகத்தை கண்டித்தே பேசியிருக்கிறார் நம்மளோட பிரச்சனையே இதுதான் எதுவாக இருந்தாலும் பண்பான முறையில் உங்களோட கருத்துக்களை தெரிவிங்க இந்த மாதிரி ஒருமையில் பேசுகிறது அடாவடி பண்ணுறதுன்றதுலாம் கட்சிக்கு அழகு இல்லை நாகரிகம் இல்லைன்றத அவர் அங்கே இம்மீடியட்டாகவே கண்டிச்சிருக்கார் இபிஎஸ் ஒரு ரியாக்ஷன் எப்படி சார் இருந்துச்சுனா அவர் தொடர்ந்து சசிகலாமையார் சேர்வதையோ சிடிவி சேர்வதையோ விரும்பாத ஒரு நபராக தான் தெரியாது அவரோட ரியாக்ஷன் எப்படி இருந்துச்சு ஆக்சுவலி அவரோட ரியாக்ஷன்னு சொல்கிறத விட அவருடைய கையாட்களாக செயல்பட்ட சிட்லப்பாக்க ராஜேந்திரன் குமரகுரு மாதவர் மூர்த்தி இன்னும் ஒன்று ரெண்டு பேர் அவர்களும் சிவி சேமத்து கூட சேர்ந்துக்கிட்டு அடிக்க போகிறாங்க முதல்ல வந்து அன்வர் ராஜா அவர்கள் மீது பஞ்சாயத்து என்னென்னா அவர் யாரோ ஒரு அதிமுக தொண்டர்கிட்ட பேசும்போது நல்லவேளை அதிமுக தோத்துச்சு இல்லைனா இருந்தாலும் எடப்பாடி தேர்தல் ஜெயிச்சிருந்தா நான் தான் எம்ஜிஆர்னு சொல்லிட்டு சுற்றி இருந்திருப்பான்னு பேசியிருக்காரு இது வெளியிலேயே சமூக வலைதளங்கள்லேயே வந்துடுச்சு நீ எப்படி அந்த மாதிரி பேசலான்ட்டு தான் முதல் பஞ்சாயத்து ஓகே அது சொன்ன உடனே திருவள்ளூர் முன்னாள் எம்பி திரு வேணுகோபால் அவர்கள்லாம் உள்ளே போகுது இல்லை நீங்கள் ஒரு அடிக்கடி இடிக்கெல்லாம் போகும்போது அவங்களை தடுத்த உடனே அப்புறம் நீ அவன் மன்னிப்பு கேட்க இந்த மாதிரி பேசுனது தவறுன்னா ஒரு மன்னிப்பு கேட்க சொல்லுங்கள் நாங்கள் அதை பற்றி பேசலை அப்படின்னு சொன்னோன்னா மன்னிப்பு கேட்டுருக்கு இது போன்ற விஷயங்கள் வந்து அதிமுக கூடம் நடக்கிறது தான் முதல் தடவை நான் நினைக்கிறேன்னா இப்படி ஒரு ஒழுங்கற்ற முறையில் ஒரு அடாவடியான முறையில் நடந்திருக்குன்றதை நீங்கள் சொல்லும்போது நான் பார்க்க முடியுது இன்னொரு பக்கம் நம்ம பார்க்கணும் அப்படின்னா சசிகலா அம்மையாருக்கும் டிடிவுக்கு நடுவ ஒரு புகைச்சல் ஓடிக்கிட்டு இருக்கு ஒரு பிரபல நாளிதழ் வந்து போடுறாங்க தலையங்கத்தில் முதல் பக்கத்துலேயே போடுறாங்க ரெண்டு பேருக்கும் ஒரு சண்டை வந்துருச்சு டிடி சசிகலாங்கிறதான் ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்லாம் சொல்கிறாங்க அப்படி ஒரு இஷ்யூ இருக்குதா எந்த நாளிதழ் தினமலர் நினைக்கிறேன் நம்மள்தாங்க முதல் பக்கத்தில் கொங்கு நாடு அமைப்பதற்கு மத்திய அரசு முடிவெடுத்து விட்டதெல்லாம் போட்டாங்க ஞாபகம் இருக்கா அதுக்கு பேசிஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா திரு மத்திய இணையமைச்சராக திரு முருகன் அவர்கள் பதவி ஏற்கும்போது அவரோட ப்ரொஃபைல இவங்க ட்ரைவடென்ஸ்டாகன்னு போடுறாங்கன்னா ஒரு கொங்கு நாடுன்னு போட்டார் உள்ளபடியே இன்னைக்கு அது க நடந்து கிட்டத்தட்ட நான்கு ஐந்து மாதங்கள் நினைக்கிறேன் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல ஏதாவது ப்ரொப்போசல் இருக்கா இல்லை ஒன்றுமே இல்லாமல் பேஜ் ஒன்ல கொங்கு நாடுன்னு போட்டிருந்தாங்களா நீங்கள் கவனிச்சிங்களா

மத்திய அரசு பரிசீலித்து வருகிறது அப்படின்றது வந்து இந்த கொங்கு நாடுன்றது பச்சை போய் முருகனே சொல்லிட்டாரு யோ இதுக்கு போட்டோன்னா நீங்கள் அதை பிடிச்சிட்டு இது பண்ணுறீங்கன்னு சொன்னாங்க அப்போ தினமலர் எப்படிப்பட்ட நாள் இதுன்றதை புரிஞ்சுக்கங்க தினமலருக்கு தொடக்க முதலே சசிகலா மீது ஒரு 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 ப்ரிஜுடிசுன்னு சொல்றதை விட அதையெல்லாம் தாண்டி வந்து ஒரு ஹேட்ரட் இருக்கு பிரிஜுடிசை விட ஹேட்ரடு அப்படின்றத அதை இது பண்ணுவேன் என்ன காரணம் நமது சமுதாயத்தை சேர்ந்த ஒருவரை நமது சமுதாயத்தை சேராத ஒருவர் முப்பது நாற்பது ஆண்டுகளாக கட்டுப்பாட்டில் வைத்திருந்தார் அவர் இருந்ததுனால தானே இவங்க உள்ளே நுழைய முடியல அதிகபட்சம் நைன்டி சிக்ஸில் ஒரு மூன்று மாதம் ரெண்டாயிரத்தி பதினொன்று டிசம்பர்லேருந்து இருந்து ஏப்ரல் இரண்டாயிரத்தி பன்னெண்டு வரைக்கும் ஒரு நாலு மாதம் சசிகலா வெளியில் இருந்தாங்க திருப்பி அவங்கள தானே சேர்த்துக்கிட்டாங்க சசிகலா இருந்ததுனால தானே இவங்க உள்ளே போக முடியல ஒருவேளை சசிகலாவுக்கு பதிலாக நம்ம ஆளுங்க இருந்தது காஞ்சி பெரியவா ஜெயிலுக்கு விருப்பாரா இந்த ஆதங்கம் எல்லாம் தினமலருக்கு இருக்கிறது அதனால் அவர்களை இதழியல் நெறிகளை எல்லாம் மீறி அவர்கள் விரும்புவதை செய்தியாக பதிப்பிக்கிறார்கள் அது ஒரு போர்ஷன் அதை விட்டுருவோம் எனக்கு தெரிந்து திருமதி சசிகலா அவர்களுக்கோ திரு தினகரன் அவர்களுக்கோ இடையில் எந்த விதமான பிணக்கும் கிடையாது அந்த குடும்பத்தோட செயல்பாடுகளை நீங்கள் தொடர்ந்து கவனித்து வந்தீர்கள் என்றால் அது எவ்வளோ திக்லி க்ளோஸ்லி ரிலேட்டட் ஃபேமிலின்றது தெரியும் இப்போவும் டேடி தினகரன் சமீபத்தில் இரண்டு மூன்று நாட்களுக்கு முன்னால் கடைசியாக அவர் கொடுத்த நேர்காணல் என்று நினைக்கிறேன் இந்த அதிமுக அமமுக இதெல்லாம் விடுங்க அவங்க எங்கள் சித்தி முதல்ல சொன்னாரா இல்லையா சொல்ல எப்படிங்க அந்த பிளட் ரிலேஷனை விட்டு கொடுத்துட்டு வந்து பாலிடிக்ஸில் இவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்குவாங்களா இன்னொன்று அவர்கள் இரண்டு பேருமே ஒரு பொதுவான நெருக்கடியையும் பொதுவான எதிரியையும் சந்தித்து கொண்டு தானே இருக்கிறார்கள் அவங்க ரெண்டு பேரையும் டார்கெட் பண்ணுறது யார் பிஜேபி சேர்ந்து நின்னா தானேங்க சண்டை போட முடியும் இவங்க ரெண்டு பேருக்குள்ளே சண்டை போட்டுக்கிட்டு போட்டுக்கிட்டுனா அது எங்கே போகும் கருத்து முரண்கள் இருக்கலாம் வேறுபாடு அதுக்காக மோதல்ன்றதுலாம் இது செய்தியல்ல தினமலரின் விருப்பம் இப்போ ரொம்ப நம்ம இந்த விஷயத்தை நம்ம பேசும்போதே ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட் நீங்கள் சொல்லியிருங்க சோழவந்தான் தகுஞ்சினுடைய முன்னாள் எம்எல்ஏ வந்து பிஜேபியில் போய் ஜாயின் பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு இது வந்து ஏதோ ஒரு வகையில் பிஜேபியோட கான்செப்ட் அந்த சோஷியல் இன்ஜினியரிங் கான்செப்டோட ஒரு வடிவம் தான் அப்படின்னு சொல்கிறாங்க குறிப்பிட்ட சமூகங்களை ஒருங்கிணைக்கக்கூடிய ஒரு பணியில் இருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க அதனுடைய ஒரு தோற்றப்பாடு தான் இதுவா இவர் திரு சோழவந்தான் முன்னாள் எம்எல்ஏ திரு மாணிக்கம் சேர்ந்ததுக்கு வந்து அந்த சோஷியல் இன்ஜினியரிங்கோட ஒரு அதன் காரணமாகத்தான் இவர் சேர்ந்தார் அப்படின்றத நான் முழுமையாக சொல்ல முடியாது பட் நீங்கள் சொன்னதில் நூறு சதவீதம் உண்மை இருக்கிறது பிஜேபி வந்து இந்த சோஷியல் இன்ஜினியரிங்கை இப்போது தொடங்கவில்லை இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டே தொடங்கிவிட்டார்கள் அவர்கள் குறிப்பாக தென் மாவட்டங்களில் தேவேந்திர குல வேளாளர்கள் மேற்கு பகுதியில் கவுண்டர்கள் வட தமிழகத்தில் வன்னியர்கள் இந்த மூன்று பெரும் சமூகங்களை குறிவைத்து ஒரு ரூட்டில் போய் அவங்க வேலை செய்கிறாங்க ஓகே நீங்கள் திரும்ப கூட ஒரு நேர்காணலில் குறிப்பிட்டிருந்தார் இப்போ சமீபத்தில் ஏதோ ஒரு சேனலில் நேர்காணலில் குறிப்பிட்டிருந்தார் நாம செய்கிற அரசியல் வந்து நாம் மேடைகளில் பேசுகிறோம் கருத்தரங்கங்கள் நடத்துகிறோம் பேரணி செல்கிறோம் மாநாடுகளில் பங்கேற்கிறோம் ஆனால் அவர்கள் கிராமம் கிராமமாக வீடுகளுக்கு செல்கிறார்கள் சொல்லியிருந்தாரு அது இங்கே நடந்துட்டு இருக்கு அதோட ரிசல்ட் வந்து இந்த மூணு நான் சொல்கிறேன் இந்த மூணு கம்யூனிட்டிலேயுமே பிஜேபி ஹாவ் இன்ஃபில்டேட்டட் டீப் அதில் ஒரு சதவீதம் மாணிக்கம் சுவிச்ஓவர் ஆகிறதுக்கு உதவி இருக்கலாம் ஆனால் மாணிக்கம் அவர்கள் சென்றதற்கு பல்வேறு காரணங்கள் இருக்கின்றன மாணிக்கம் வந்து பிஜேபியில் போய் சேர்ந்ததற்கு ஒரே காரணமாக நான் யாரை சொல்வேன் என்றால் திருவாளர் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள்தான் ஓ பி எஸ் ஆதரவாளராகத்தான் அவர் அறியப்பட்டார் எப்படி முப்பத்தி ஒன்பது தொகுதிகளில் மக்களவை தேர்தலில் முப்பத்தி ஒன்பது தொகுதிகளில் முப்பத்தெட்டு தொகுதிகளில் திமுக கூட்டணி வெற்றி பெற்றது எஸ் அந்த ஒரே ஒரு குருக்களாக தேனி தொகுதியில் வெற்றி பெற்றவர் வந்து ஓபிஎஸ் அவர்களின் மகன் திரு ஓபி ரவி ரவீந்திரநாத் அவர்கள் அந்த ஓபி ரவீந்திரநாத் அவர்கள் இருபத்தைந்தாயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அந்த இருபத்தஞ்சாயிரத்தில் மெஜாரிட்டியாக வந்து பூஸ்ட் கொடுத்து எந்த கான்ஷியன்சி அவரை வந்து இந்த வெற்றியை சாத்தியமாக்கிதுன்னு கேட்டிங்கன்னா சோழவந்தான் ஸோ ஓகே தான் எம்எல்ஏ முன்னாள் எம்எல்ஏ திரு மாணிக்கம் என்பவருக்கு வந்து அந்த பகுதியிலேயே நல்ல செல்வாக்கு இருக்கிறது நல்ல செல்வாக்கு இருக்குது தொகுதியில் நல்ல பேர் இருந்தால் ஈஸிலி ஆக்சசிபிள் இந்த பேர் வந்து அவர் இருக்கிறது அவரும் குல வேளாளர் சமூகத்தை சேர்ந்தவர் அவருக்கு வந்து அந்த மாதிரி செல்வாக்கு இருக்கிறதுனால அவர் இரண்டாயிரத்தி இருபத்தி சட்டப்பேரவை தேர்தலில் ஏற்கனவே தொகுதியில நமக்கு வந்து நல்ல செல்வாக்கு இருக்கு நீங்க இந்த தென் மாவட்டங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா பணம் வந்து ஒரு பெரிய ரோலை பண்ணுது எலெக்ஷனில் ஓகே நீங்க இங்கெல்லாம் வந்து அந்த பகுதிகளை சேர்ந்தவர்கள்ட்ட பேசுறீங்க நானும் வந்து பணத்தை வச்சுலாம் நம்ம வாக்காளர்களை வாங்க முடியாது நானும் நினச்சிக்கிட்டு இருந்தேன் அந்த பகுதியில சேர்ந்தவர்கள் பணம் இங்கே ரொம்ப ஒரு முக்கியமான ப்ளஸ் காஸ்ட்னு சொல்லலாமா காஸ்ட் ரெண்டும் ரெண்டும் ஆனால் நீங்க உங்க காஸ்ட் வேட்பாளராக அங்கே இருந்தாலும் துட்டு குடுக்கலாம் மாற்றி போட்டுருவாங்க ஓகே அப்போ மணிதான் மேலே மணி மேலே மணி மேலே மணி ரொம்ப இம்பார்ட்டண்ட் ரோலை ப்ளே பண்ணுது அண்டு இவரு கிட்ட ஏகப்பட்ட கோடியை ரவீந்திரநாத் செலவு பண்ணார் அப்படின்றது தெரியும் இவர் வந்து ஓபிஎஸ் ஆதரவாளராக அறியப்படுகிறார் அந்த அடிப்படையில் தான் வழிகாட்டும் குழுவில் ஓபிஎஸ் கோட்டால தான் இவருக்கு அந்த ஸ்டீரிங் கமிட்டியில் ஒரு சீட்டு கொடுத்தாங்க அந்த அடிப்படையில் தான் வந்து இவர் வந்து அந்த தொகுதியில் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு சட்டப்பேரவை தேர்தலில் சோழ வந்தாலும் செலவுக்கு வந்து பணம் ஓபிஎஸ்ஸை நான் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாரு எடப்பாடி பழனிசாமி இந்த இவன் ஓபிஎஸ் ஆளுன்னு சொல்லிட்டு அவர் கண்டுக்கல ஓபிஎஸ் தரேன்னு சொல்லிட்டு பணத்தை லாஸ்ட் மினிட்ல பண்றது தரல திமுக கொஞ்சம் அக்ரஸிவாகவே இருந்தாங்க கொஞ்சம் செலவும் பண்ணாங்க அதனால் இவர் தோல்வி அடைஞ்சிட்டார் இப்போ அவர் எதுக்கு ஓபிஎஸ் கூட நிற்கும் உன் உடனே நிற்கிறது அந்த பக்கமே போயிடுறேன் இன்னொன்று நீயும் ஏடிஎம் கேலேருந்து பிஜேபிக்கு தானே ஆதரவு கொடுத்துட்டு நான் ஏடிஎம் கேள்வி பிஜேபிக்கு ஆதரவு கொடுத்து நேரடியாக சேர்ந்துடுறேன் கிட்டத்தட்ட அதிமுகவுடைய போக்கு அப்படிங்கிறது ஏற்கனவே ஒரு தடவை சொல்லியிருந்தீங்க ஆ வந்து கூட்டணிக்கு கட்சிகளை அப்படியே விழுங்கிடும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க சொல்கூடி அது நடந்துகிட்ருக்கு நடந்துகிட்டு இருக்குது இது அதிமுக எதிர்காலம் வந்து நான் தெரிஞ்சு கவனமாக தான் இந்த வார்த்தையை பயன்படுத்துகிறேன் இன்றைய சூழலில் நான் சொல்கிறேன் அதிமுக எதிர்காலம் கேள்விக்குறியாகியிருக்கு ரொம்ப ஒரு முக்கியமான சரி நான் பார்க்கறேன் ஏன்னா தமிழ்நாடு எதிர்க்கட்சியாக இருக்கிறவங்க அவங்க இத்தனை பத்தாண்டு காலமாக ஆட்சியில் இருந்த ஒரு கட்சி இப்படி இருக்கிறதா அப்படிங்கிறது ஆளுங்கட்சிக்கே கூட நாளைக்கு வந்து ஒரு ஆபத்தை கூட கொடுக்கலாம் தமிழகத்துக்கு ஆபத்தாக நான் பார்க்கிறேன் தமிழகத்துக்கு ஆபத்தாக நான் பார்க்கிறேன் மற்ற அரசியல் கட்சியைப் போல பாரதிய ஜனதா கட்சியும் ஒரு அரசியல் கட்சி அவர்களுக்கும் ஜனநாயகத்தில் போட்டி போட உரிமை உள்ளது எல்லோருக்கும் இருக்க உரிமை அவர்களுக்கும் இருக்கிறது ஆனால் நான் வெளிப்படையாக சொல்றேன் பிஜேபி கட்சியை வெறுக்கிறேன் சக மனிதனை மதத்தின் காரணமாகவும் இனத்தின் காரணமாகவும் ஒரு வெறுப்பரசியல் செய்யும் கட்சியை நான் அனுமதிக்க மாட்டேன் அந்த பிஜேபி இந்தியா முழுக்க செய்து கொண்டிருக்கிறது என்பதை கடந்த ஏழு ஆண்டுகளாகவும் அதற்கு முன்னதாகவும் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் அந்த அடிப்படையில் இதுதான் எனக்கு பிஜேபி மேலே கிரீவன்ஸ் அங்கே இருக்கக்கூடிய தனிப்பட்ட தலைவர்கள் மீதோ நபர்கள் மீதோ எனக்கு அவர்கள் ஆர்எஸ்எஸ் சித்தாந்தம் பிஜேபி சித்தாந்தம் மீது தான் எனக்கு முரண் அவர்கள் வந்து இன்னைக்கு ஜே பி நட்டா நேற்று நிகழ்ச்சியில் பேசியது உங்களுக்கு நினைவு இருக்கும் ட்வெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸில் பிஜேபி நூற்றறுபது சீட்டுகளோடு ஆட்சி பிடிக்கப் போகிறது அண்ணாமலை சிஎம்ன்றது அது ஊடகங்களில் ரிப்போர்ட் ஆச்சுன்னு தெரியல அண்ணாமலை சிஎம்ன்றதை அவர் டிக்ளேர் பண்ணிட்டார் ஏற்கனவே அண்ணாமலை நாங்கள் தான் உண்மையான எதிர்கட்சதை சொல்லியிருந்தார் மாணிக்க மாதிரி கீ பர்சனலாக இது இருக்காங்க இன்று வந்து எனக்கு வந்த தகவல் இன்று காலை எனக்கு வந்த தகவல் என்னன்னு கேட்டிங்கன்னா அதிமுகவை சேர்ந்த முன்னாள் எம்எல்ஏக்கள் கட்சி பதவியிலிருந்து பறிக்கப்பட்டவர்கள் அதிருப்தியில் இருப்பவர்கள் அத்தனை பேரையும் பிஜேபி தொடர்பில் தொடர்பு கொண்டிருக்கிறது ஓ இன்று காலை அண்ணாமலை அவசரமாக டெல்லி பயணம் சென்றுள்ளார் நேற்று தேசிய தலைவர் திரு ஜே பி நட்டா அவர்கள் நேற்று இரவு ஏழு மணி வரை சென்னையில் தான் இருந்தார் அவர் தான் தேசிய தலைவர் அவர் இங்கே இருந்துட்டு போகிறார் அதுக்கு பிறகு இரவு பத்து மணிக்கு அண்ணாமலை வந்து டெல்லி செல்வதற்கு டிக்கெட் கேட்டிருக்காங்க நைட்டு ஃப்ளைட்ஸ் அவைலபிளாக இல்லையா டிக்கெட் அவைலபிள் இல்லையான்னு தெரியல இன்று காலை பத்து மணிக்கு டெல்லி சென்றிருக்கிறார் டெல்லி சென்றிருக்காருன்னா ஏடிஎம்கேவோட கரிசியான இந்த டெல்லி அண்ணாமலையோட டெல்லி பயணத்தையும் நேற்று அதிமுக அலுவலகத்தில் நடந்த குழாயடி சந்தை சண்டையையும் நாம் இணைத்து தான் பார்க்க வேண்டும் அவர்கள் இன்னொன்று ஒன்றின் அழிவில் தானே இன்னொன்று வளரும் கண்டிப்பாக அரசியலில் ஒரு வெற்றிடம் ஏற்பட வேண்டும் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாறு அசம்பிளி எடுத்துங்க பதினொன்று அசம்பிளி எடுத்துங்க பதினாறு அசம்பிளி எடுத்துங்க இருபத்தொன்னு அசம்பிளி எடுத்துங்க ஏடிஎம்கே டிஎம்கே கூட்டணி இல்லாத ஒரு எம்எல்ஏ அசம்பிளிக்குள்ளே போகலாம் சரிங்களா எஸ் இன்னைக்கும் ஏடிஎம்கேண்ட் டிஎம்கே ஹோல்ஸ் தேர் ஓட் பேங்க் இன்டாக்ட் ஓகேங்களா அப்படி இருக்கும்போது இதில் ஏதாவது ஒன்று தானே இது பண்ண முடியும் திமுக அழிக்கிறது அத்தனை எளிதில் எல்லாரும் அதிகாரத்தில் இருக்காங்க ஏடிஎம்கே தான் எப்படி சண்டை பார்த்தீங்களா இது எளிதில்லையா அதனால பாஜக குறிவிக்கக்கூடாது அதிமுக பாஜக குறிவிக்கக்கூடியது அதிமுக இவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குள் அதிமுகவை மிகவும் பலவீனப்படுத்தி விட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வேறு சில கட்சிகளை கூட்டணி சேர்த்துக்கொண்டு தனித்து வந்த பிஜேபி போட்டியிடணும் என்ற எண்ணத்தில் அவர்கள் இருக்கிறார்கள் ஸோ பிஜேபியோட கேம் பிளான் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா அதிமுகவில் பிளவில் தூண்டுறது அந்த பிளவை வந்து நீங்கள் பிஜேபி இருந்துட்டு கட்சி பிள்ளைன்னு சொன்னோன்னா அது பிளவுலாம் ஏற்படாது அதனால் சசிகலாவுக்கு பின்னால் இருந்து இயக்குவார்கள் ஓகே சசிகலாவை இயக்குவாங்க ஓபிஎஸ் இயக்குவாங்க எடப்பாடியும் இயக்குவாங்க ஸோ இப்போ நீங்கள் இப்போ நேற்று இந்த கலட்டம் ஆரம்பிச்சிருச்சு இல்லைங்களா இப்போ இந்த கலட்ட அடுத்தடுத்து முத்துது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் தேர்தல் கிடையாது இன்னொன்று ஸ்டேட்டை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தான் இன்னும் நாலரை வருஷம் இருக்குது கண்டிப்பாக அண்டு இந்த அதிமுக அமைச்சர்கள் சம்பாதித்தார்கள் எம்எல்ஏக்கள் குவாத்தூரில் கிடச்ச மூணு கோடி அதுக்கப்புறம் வந்தது இதில் வந்து சம்பாதிச்சாங்க கீழே இருக்கக்கூடிய வட்டச்சார லெவலில் இருக்கக்கூடிய தொண்டனுக்கு என்ன கிடைச்சது இந்த தொண்டை சம்பாதிக்கிறதுக்கோ அதிகாரம் செலுத்துவதற்கு செலுத்துவதற்கோ இப்போது இருக்கக்கூடிய ஒரே வாய்ப்பு இது உள்ளாட்சி தேர்தல் கண்டிப்பாக ஊரக உள்ளாட்சி தேர்தலில் திமுக பெற்ற வெற்றியைப் போல் தொண்ணூறு சதவீத இடங்களில் மீண்டும் திமுக வெற்றி பெற்றால் அதிமுக தொண்டன் அடுத்த நாலரை வருஷம் என்ன பண்ணுவான் பத்து வருஷமாக அதிகாரத்தை சோச்சங்கவன் இந்த அமைச்சர்கள் முன்னாள் எம்எல்ஏக்கள்லாம் முன்னாள் எம்எல்ஏக்களை கூட விடுங்க அமைச்சர்கள் அத்தனை பேரும் ஆயிரக்கணக்கான கோடிகளை டாப் ஃபைவ் மட்டும் சொல்லுங்கள் ஆயிரக்கணக்கான கோடிகளை சம்பாதித்து அதன் மீது படுத்து உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள் தொண்டருக்கு நடைபெற தொண்டர்கள் தொண்டருக்குன்னா இப்போ நீங்கள் உள்ளாட்சி அவனுக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரே ஹோப்பு உள்ளாட்சி தேர்தல் கொஞ்சம் இருக்கிற திட்ட போட்டு செலவு பண்ணி ஒரு கவுன்சிலர் போட்டு ஜெயிச்சிட்டான்னா கரை வெட்டி கட்டிட்டு கித்தப்பா போலீஸ் ஸ்டேஷனில் போயிட்டு சார் அண்ணன் கவுன்சிலர் வந்திருக்காரு ஒரு ஸ்கார்பியோ ஜீப்லேயோ ஒரு பெரிய வண்டியே போயிட்டு வந்து போலீஸ் ஸ்டேஷனில் கட்டப் பண்ணலாம் நீங்கள் கவுன்சிலர் சீட்டு கூட ஜெயிக்கலனா போலீஸ் ஸ்டேஷன் மதிப்பானா சும்மாவே மதி மாட்டாங்க அவன் எப்படி அரசியல் செய்வான் கண்டிப்பா அதிமுகவுடைய பாதை அப்படிங்கிறது ரொம்ப யோசிக்க வேண்டிய ஒரு இடத்துல இருக்குது அப்படிங்கிறது நெருக்கடி இது வருத்தத்திற்குரிய விஷயம் தான் சொல்லியிருக்கேன் பல நேர்காணல்களில் பதிவு செய்திருக்கிறேன் திராவிட தமிழகம் இன்று அடைந்துள்ள வளர்ச்சியில் திமுக அதிமுக இரு கட்சிகளுக்கும் உள்ளது கண்டிப்பா இவர்கள் இருவரையும் புறந்தள்ளி விட்டு தமிழகத்தின் வளர்ச்சி வரலாறை நாம் எழுத முடியாது அந்த கட்சி இன்னைக்கு ஒரு மிகுந்த பலவீனத்தை நோக்கி பயணித்து கொண்டிருக்கிறது எடப்பாடி மீது ஒன்றிய அரசின் வந்து ஊழல் குற்றச்சாட்டுகள் நிலவில் இருக்கின்றன ஓபிஎஸ் ஓபிஎஸ் பெரிய பையன் ஓபிஎஸோட சின்ன சின்ன பையன் ஓபிஎஸின் மகள் சம்பந்தி இவ்வளோ பேர் மீதும் வருமான வரித்துறை சிலர் மீது அமலாக்கத்துறை வழக்க நிலுவையில் இருக்கிறேன் இவங்க இதெல்லாம் மீறி அதெல்லாம் கிடையாது கொள்கை தான் எங்களுக்கு உறுதி கட்சி தான் உறுதின்னு சண்டை கிண்டை போட்டுருவாங்களா இவங்க வாய்ப்புகள் குறைவு தான் ஒருத்தர் ஸ்டேஜில் வந்து ஒரு பப்ளிக் ஃபங்ஷன் ஃபங்க்ஷனில் வந்து ஒரு சிட்டிங் டெபுட்டி சீஃப் மினிஸ்டர் ஆபாசமாக நீலாம் ஒரு ஆம்பளை அனுப்சினா வாயை திறந்தாரா இவர் குருமூர்த்தி பேசினார் வாயத்திறந்தார் அவர் இதுதான் இவங்களோட சுயமரியாதை இப்படி வந்து தமிழகத்தில் இன்று செயல்படக்கூடிய பெரும்பாலான கட்சிகளை இது பிஜேபி கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரக்கூடிய சூழல் ஏற்பட்டிருக்கிறது இதுக்கெல்லாம் வந்து இதுக்கு வந்து எதோ என்ன ரிலீஃபு ஏதாவது ரிலீஃப் இருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு உத்திரப்பிரதேச சட்டப்பேரவை தேர்தலில் பிஜேபி படுதோல்வி அடைய வேண்டும் அடைஞ்சாங்கன்னா அவர்களுடைய ஃபோக்கஸ் யூபி அண்டு லோக்சபா எலெக்ஷன் நோக்கி பயணிக்கும் அப்படி ஒருவேளை அவர்கள் மீண்டும் ஜெயிச்சாங்கன்னா ஏடிஎம்கே எல்லாம் துவம்சம் பண்ணி செல்லு செல்லாக பிரிச்சுருவாங்க ஒரு முக்கியமான அதற்கு அதிமுக உதவுவாங்க அவங்களே நிச்சயமா தங்களை கொடுத்துருவாங்கன்றீங்க ஏங்க ஆயிரம் டிஃப்ரென்ஸ் இருக்கட்டும்ங்க அடிக்க போவீங்களாங்க நீங்கள் இதெல்லாம் ஒரு நாகரிகமா நீ ஒரு அமைச்சரியா முன்னாள் அமைச்சரியா நீ ரோட்டில் சல்லி பாய் தான் இந்த மாதிரி பிஹேவ் பண்ணுவான் இல்லைங்களா நீங்கள் ஒரு முன்னாள் அமைச்சர் உங்கள் கட்சிக்காரங்க தானே அவர் அன்வர் ராஜா அடிக்க போகிறீங்க அவனே அவனே பேசுகிறீங்க கட்சிக்குள்ளன்னா அம்மா வழியில் அம்மா வழியில் என் அம்மா இருக்கும்போது இந்த மாதிரி நடந்துருந்துச்சுன்னா என்ன நடந்திருக்கும் யோசிச்சு பாருங்க ராணுவ கட்டுப்பாடு இப்போ எந்த கட்டுப்பாடும் இல்லாம இருக்கு ரொம்ப நன்றி சார் நன்றி நன்றி நபர்களை மீண்டும் ஒரு சிறப்பு நேர்காணல் பகுதியில் மற்றும் ஒரு சிறப்பு தலைப்பில் இன்னொரு சிறப்பு ஆளுமையோடு சந்திக்கிறேன் அதுவரை உங்களோட விடைபெறுவது உங்கள் அருள்மொழி இணைந்திருங்கள் இது உங்கள் ஆதன் தமிழ்